நுங்கம்பாக்கத்தில் உள்ள புனித அவிலா தெரசால் ஆலயத்தின் 112 ஆண்டு பெருவிழா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புனித அவிலா தெரசால் ஆலயத்தின் 112 ஆண்டு பெருவிழா நாளை தொடங்கி 15/10/2023 அன்று விழா நிறைவு பெறுகிறது. விழாவின் கொடியேற்றம் நாளை ஜபமாலை கொடிபவனுக்கு பின்னர் திருக்கொடியை தருமபுரி மறை மாவட்டத்தின் மேதகு ஆய டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் கொடியேற்றி பெருவிழாவை தொடக்கி வைக்கிறார். இந்த விழாவை முன்னிட்டு செய்தியாளர் சந்தித்த பங்கு தந்தை அருட்பணி டிஎஃப் போஸ்கோத் பெருவிழாவின் நிகழ்வுகள் பற்றி கூறியதாவது, திருத்தேர் திருவிழா, உப்புரவின் நாள், நற்கருணை திருவிழா போன்றவை நடைபெறுகிறது. இறுதி நாளில் நன்றியின் நாளாகும். பங்கு தந்தை டிஎஃப் போஸ்கோ அவர்கள் புனித அவிலா தெரசால் ஆலயத்தின் 112 ஆண்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது, அனைத்து மக்களும் அன்னையின் அருள் பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், மேலும் எங்கள் பள்ளியின் செவிலியர்களுக்கு பயிற்சி பள்ளி மற்றும் நர்சரி பிரைமரி போன்ற பள்ளிகளும் இங்கு நடைபெற்று வருகிறது. என்னுடைய பெயர் அதர் டிஎம் போஸ்கோ. பல ஆண்டுகளாக நான் கல்வி மேம்பாட்டில் பல பணிகளை ஆற்றியிருக்கின்றேன். கடந்த 4 மாதங்களாக தான் இங்கே வந்து நான் பணியாற்றுகின்றேன். அதை தொடர்ந்து இந்த பணி செய்யும்படியாக, நீங்களும் ஜெபிக்கும்படியாக, இன்னும் நான் இந்த பங்கிலே பல பணிகளை ஆற்றும்படியாக, நீங்களும் ஜெபிக்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாளை அக்டோபர் 11 மாலை 6 குடியேற்றம் செய்யப்படும் லாரன்ஸ் வயஸ் அவர்கள் இந்த குடியேற்றி விழாவை தொடங்கி வைப்பார்கள். தொடர்ந்து அந்த விழா தொடங்கி அடுத்தபடியாக 12-13 நாளில் விழா நடைபெறும். அன்றைக்கு கார்பஸ் கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய இயேசுநாதருடைய செயல்பாட்டுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விழா. தொடர்ந்து தேர் திருவிழா 14, கடைசியாக 15 மாபெரும் விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் வந்து அன்னை அவலே தெரேசாவுடைய அன்னையுடைய செயல்பாட்டை பார்த்து இங்கே திருப்பலில் பங்கேற்று மகிழ்ச்சியோடு அன்னையுடைய அவளை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இன்னும் பல வழியில் இந்த பங்கில் பல பள்ளிகள் இருக்கின்றன. ஹையர் செகண்டரி, நர்சரி, பிரைமரி மற்றும் பிரைமரி எல்லாம் நடக்கின்றது. ஆகியது மிக முக்கியமான ஒரு கல்வி செயல்பாடு கூட கல்வி செயல்பாடு உள்ள இடமாக உள்ளது. ஆக நீங்களும் வந்து பங்கேற்று விழாவை செல்விக்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, ஆசீர், வாழ்த்துக்கள். அனைத்து மக்களும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆங்கிலத்திலும் தமிழும் திருப்பணிகள் நடைபெறும். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.